அன்புக்குரிய இஸ்லாமிய பெருமக்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். முதல்ல நீங்கள்லாம் தந்திருக்கக்கூடிய இந்த சிறப்பான உற்சாகமான வரவேற்புக்கு என்னுடைய இதயபூர்வமான நன்றிய வணக்கத்தை. இந்த ஏர்வாடி பகுதிக்கு இன்று நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த ஏர்வாடி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டையாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இதே ஏர்வாடிக்கு அறிஞர் அண்ணா வந்திருக்கிறார். இன்றைக்கு முதலமைச்சரை சேர்த்து கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா 31 அமைச்சர்கள் இருக்கிறாங்க. இந்த 31 அமைச்சர்களும் என்ன செய்யறாங்கன்னா, இந்த ஆட்சியை பயன்படுத்தி கொள்ளையடிக்கக்கூடிய நிலையில தான் இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த நேரத்திலும் இந்த ஆட்சி போயிடும். இன்னும் எப்படியும் 1.5 வருஷத்துல தேர்தல் வரப்போகுது. நியாயமா 5 வருஷத்துக்கு ஒரு முறை பொது தேர்தல் வந்தே தான் தீரணும். ஆக பேரிடை பொறுத்தவரைக்கும் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 1.5 வருஷத்துல தேர்தல் வரத்தான் போகுது. அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு, இனி எந்த தேர்தல் வந்தாலும் நாம வெற்றி பெற முடியாது. நாடாளுமன்ற தேர்தலையே ஒரு மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சிட்டோம். ஆக இனி தேர்தலில் நாம் வெற்றி பெறும் என்பதை கனவுகூட காண முடியாது. ஆக இருக்கிற வரைக்கும் சுருட்டிட்டு போயிடலாம், இருக்கிற வரைக்கும் கொள்ளையடிச்சுக்கிட்டு போயிடலாம் என்ற நிலையில தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படி கொள்ளையடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஆட்சிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி பக்கபலமாக துணை நிற்கிறதுன்னா, அவங்க கொண்டு வரக்கூட கொடுமையான சட்டத்தை எல்லாம் எந்தவித எதிர்ப்பும் சொல்லாம இங்க இருக்கக்கூடிய ஆட்சி அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. அதனாலதான் இன்றைக்கு ஒரு கூட்டு கலவாணியாக இந்த ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆக இதையெல்லாம் நீங்க தயவு செஞ்சு சிந்திச்சு பார்க்கணும். ஆகவேதான் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன், தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த ஆட்சிக்கு, மத்தியில் நடைபெறக்கூடிய பிஜேபி ஆட்சிக்கு ஒரு சரியான பாடத்தை நீங்கள் எல்லாம் வழங்க வேண்டும் என்று சொன்னால், இந்த தேர்தலில் ஒரு சிறப்பான வெற்றியை, இந்த நாங்குநேரி தொகுதியுடைய சட்டமன்ற இடைத்தேர்தலில் 21 நடக்க இருக்கக்கூடிய இந்த இடைத்தேர்தலில் நம்முடைய கூட்டணியின் கட்சியின் வேட்பாளராக காங்கிரஸ் இயக்கத்தினுடைய அங்கீகாரம் பெற்றிருக்கக்கூடிய வேட்பாளர் தான் உங்களிடத்துல இரு கரம் கூப்பி இங்கே வாக்குகளை கேட்டு நிற்கிறேன். ரூபி மனோகரன் அவர்கள், நான் ஏற்கனவே சொன்னேன், ரூபி மனோகரன் அவர்கள் கட்ட பஞ்சாயத்தெல்லாம் செய்ய மாட்டார். ஆக எந்தவித வழக்கும் அவர் மேல இல்லை, எந்தவித மோசடி வழக்கெல்லாம் அவர் மீது கிடையாது. ரவுடி இல்லை, ராணுவ வீரர், அதை மனசில் வச்சுக்கோங்க. ஆக ஒரு ராணுவ வீரர் எவ்வளவு கட்டுப்பாடாக இருப்பார் என்பது உங்களுக்கு தெரியும். ஆக இந்த தொகுதியை மேம்படுத்துவதில், இந்த தொகுதிக்கு வேண்டிய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதில் ஒரு கட்டுப்பாடாக இருப்பார் என்ன நம்புங்கள். ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியினுடைய ஆதரவினுடைய வெற்றி அவருடைய வெற்றி வேட்பாளராக இங்கு அவர் நிறுத்தப்பட்டிருக்கிறார். ஏதோ ஓட்டு கேட்க மட்டும் வந்துட்டு போறேன்னு நினைச்சுக்காதீங்க. ஓட்டு போட்டு வெற்றி பெற்று வெற்றி விழா நடக்கிறப்போ நிச்சயம் உங்களை தேடி நான் வருவேன்.